எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஃபேஸ்ல இருக்க வெயிட்டை வந்து எப்படி குறைக்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, என்னோட ஓல்டு ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி குறைக்கிறதுனா, நான் 92 kg இருந்தேன், ஸோ என் ஃபேஸ் வந்து ரொம்ப குண்டாக இருந்து நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நான் வந்து 92 kg குறைச்சனால தான் என் ஃபேஸில் இருக்க சதை குறைஞ்சதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 kg வரும்போதுமே என் ஃபேஸ் வந்து ரொம்ப குண்டாக இருந்தது. நான் எப்படி குறைச்சேன்னா, நான் வந்து சில எக்ஸசைஸ் பண்ணேன். அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு நான் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 எக்ஸசைஸ் கிட்ட நான் பண்ணேன். ஐப்ரோக்கு, லிப்புக்கு, நோஸுக்கு, சீஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணனால தான் என் ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பத்தி நான் உங்களுக்கும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீத்தை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கு, நம்ம யோகா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெண்டாவது வந்து அடிஷ்னலா இன்னொரு ஒரு எக்ஸசைஸும் பண்ணோம். எதுக்கு ரெண்டாவது அடிஷ்னலா அந்த எக்ஸசைஸ் பண்ணா, அந்த ப்ரீத்தை உள்ள விட்டு நம்ம இந்த நம்மளோட சீஸை வந்து உள்ள இது வைக்கிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து டொக்கு விழுந்த மாதிரி சில பேருக்கு ஆகும். ஸோ அந்த டொக்கு விழாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை வந்து இப்படி பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு டைப்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீத் எல்லாரும் உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரீத்தை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ஒன் செகண்ட் கிட்ட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படியே விடணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீத்தை உள்ள வச்சுட்டு அப்படி விட்டணும். அதே மாதிரி ஒரு 5 times டெய்லியும் நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, 5 times பண்ணி முடிச்சிட்டோன்னே இது மாதிரி சிரிக்கணும். வா லிப்ப, என்னோட லிப்பும் பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று இருக்கும். அந்த லிப்பு வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சு. என்னோட கண்ணு வந்து இது மாதிரியே இருக்காது. என் கண்ணு வந்து எல்லாருக்கும், எனக்கு வந்து இங்கே 2 மடிப்பாக இருக்கும். இந்த ஐஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்குமே நான் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோட நெத்தி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோட இது என் நெத்தி ஃபுல்லாகவுமே வேற மாதிரி இருக்கும். நான் அதை எப்படி கம்மி பண்ணேன்? தென் பார்த்தீங்கன்னா என் லிப் இது எப்படி கம்மி பண்ணேன்? எல்லா வீடியோமே நான் லைன் பை லைனாக போஸ்ட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் இது நம்மளுக்கு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாடி வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா மனதளவுக்கு நம்ம எல்லாமே வீக்காக இருக்கும். ஏன்னா பின்னாடி வரதை நம்ம எல்லாருமே முன்னாடியே யோசிக்கணும். அதுதான் நம்மளோட மிடில் கிளாஸு. ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் பண்ணேன். தென் எனக்கு பல் வந்து ரொம்ப எடுப்பு. இப்போவே எடுப்பு பல்லு தான் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா என் பல்லில் வந்து கேப் இருக்கும். கேப்பை வந்து நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோமே நான் கண்டினியூஸாக போடுறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் அது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.